கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சியில் நேற்று போடப்பட்ட சாலை இன்று பெயர்ந்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மனு வழங்குகிறார். மனு, நேற்று போடப்பட்ட சாலை இன்று பெயர்ந்திருக்கிறது என்றால் அதனுடைய தரமானது கேள்விக்குறியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கு? அதாவது குமரி மாவட்டத்தில் கொடுத்த நகராட்சியில் இருக்கக்கூடிய 7 வார்டுகளில் புதிதாக சாலை அமைக்க தமிழக அரசு 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த சாலை அமைக்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் குளித்துறையில் இருக்கக்கூடிய, குளித்துறை நகராட்சியினுடைய முக்கிய பகுதி என்பது குளித்துறை நீதிமன்றம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் நேற்று முன்தினம் தார்த்தளம் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றது. அந்த பகுதியில் தார்த்தளம் என்பது இன்று மிக மோசமான அளவில் ஒரு மனிதர் காலை, அவருடைய காலை வைத்து சற்று வலித்தாலே அந்த தார்த்தளம் இலை வரக்கூடிய காட்சியைத்தான் நமக்கு பார்க்க முடியுது. தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களே அந்த ரோடினுடைய தரம் எந்த அளவுக்கு கெட்டதாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியைத்தான் அந்த நபர்கள் காட்டித் தருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது முதல் இந்த சாலை அந்த செப்பரிடும் பணிகள் நடக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மிக மோசமான முறையில் தான் இந்த தார்த்தளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், நகராட்சி நிர்வாகம், அதாவது குறிப்பாக நகராட்சி ஆணையாளர், பொறியாளர் என பலரை தொடர்பு கொண்டு கேட்டோம். கேட்கும்போது இந்த தார்த்தளம் என்பது தற்போது அமைத்திருக்கக்கூடிய பகுதியில் மேலும் ஒரு தளம் கூட அமைக்க உள்ளது. அந்த தளம் அமைக்கும் போது இந்த தார்த்தளம் தற்போது இருக்கதை விட மிக தரமாக இருக்கும் என அந்த அதிகாரிகள் பொதுமக்களிடமும் புதிய தலைமுறையிடமும் உறுதியளித்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது என்ன என்பதை அவர்களிடமே கேட்போம். சார், இந்த பகுதியில் இந்த தார்த்தளம் அமைக்கக்கூடிய எந்த முறையில தரமற்ற முறையில அமைச்சிட்டு இருக்காங்க? மிகவும் தரமற்ற முறையில் அமைச்சிருக்காங்க. இது முக்கியமான ஒரு சாலையாகும். நீதிமன்றம், தாலுகா ஆபீஸ், சிறைச்சாலை மற்றும் பாவோடு, திக்குறிச்சி போன்ற சாலை ஊர்களை இணைக்கின்ற ஒரு முக்கியமான சாலையாகும் இது. இதை கடந்த வெள்ளிக்கிழமை தான் இதை அமைத்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் வந்து பார்க்கும்போது மிகவும் தரமற்ற முறையில் சல்லிகள் எல்லாம் கலந்து நிற்கிற நிலையில் நாங்கள் பார்த்தோம். இன்று காலையிலே 2-3 பேர்கள் இதில் இந்த சல்லியிலே சறுக்கி விழுந்ததை நாங்கள் பார்த்து நாங்கள் தான் தூக்கிவிட்டோம். சார், இந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடக்குது. இந்த பணிகள் தரமற்ற முறையில் நடக்கும்போது எந்த மாதிரியான தொடர் பாதிப்புகளால் சந்திக்க தயாரா இருக்கீங்க? போராட பண்ண வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. என்ன, நாம்ஸ் படி இந்த பழைய ரோடை தோண்டி ஆழப்படுத்தி, பழைய தோண்டி அதுக்கு மேல சல்லி போட்டு தான் இதை பண்ண வேண்டியது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நேரே ஆள் இல்லாத நேரம் பார்த்து நேரே போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. இங்கேயும் வந்து பழசு 2 அடி இதுக்கு முன்னாடி போட்டதை கூட விட்டு இது பண்ணுறாங்க. இதில் சறுக்கி விழுறாங்க, பயங்கர பிரச்சனைகளாக இருக்குது. பொதுமக்களை எல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் செய்து அவங்களை விட்டு கொடுத்தோம் வண்டி போக்குவரத்துக்காக. இருந்தும் இது போராட வேண்டிய விஷயம் இவங்களுக்கு. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது பல்வேறு குடியிருப்பு, கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய சாலை. குறிப்பாக நீதிமன்றம், இந்த நீதிமன்றத்தை பொறுத்த அளவில் தினசரி பல்வேறு வழக்குகளுக்கும் பல்வேறு தேவைகளுக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய நீதிமன்றம், மற்றும் இங்கே சிறைச்சாலை மற்றும் விளவங்கோடு வட்டாட்சியாளர் அலுவலகம் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலையே நகராட்சி நிர்வாகம் தரமற்ற முறையில் போடும்போது உள்பகுதியில், அதாவது இந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 வார்டுகளில் அமைக்கக்கூடிய சாலையினுடைய தரம் எப்படி இருக்கும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது குறித்து நகராட்சி ஆணைய தலைவர் ஆசை தம்பியை தொடர்பு கொண்டு கேட்டோம். இந்த சாலையை, தற்போது தரமற்ற முறையில் இருக்கக்கூடிய சாலையை சீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் என அவர் புதிய தலைமுறையிடம் வாக்குறுதி தந்துள்ளது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அமைக்கக்கூடிய, தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கக்கூடிய இந்த சாலையை தரமான முறையில் அமைக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மனு.